தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்துக்கு சவால் விடும் சாணக்கியன், நினைவேந்தலங்களின் உரிமை. மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்த கணித ஆசிரியர். புடவைக்கு பதில் வேறு ஆடைகளுடன் பாடசாலைக்கு வருகை தந்த ஆசிரியர்கள். உபர் நிலங்களாக மாறும் அபாயத்தில் யாழ் வயல்கள், மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் திருட்டு அம்பலம், வெளியான காணொளி காட்சி. மாணிக்க கற்களை தேடி சுரங்கம் வெட்டியவருக்கு நேர்ந்த அவலம். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம், உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். மண்ணுக்காகவும் இனத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் போராடி உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை கார்த்திகை மாதத்தில் நினைவு கூறுகிறேன் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணிக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றுகையிலேயே அவர் மாவீரர்களை நினைவு கூர்ந்துள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கு சம்பந்தன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்திலே எங்களுடைய மண்ணுக்காகவும் எங்களுடைய அரசியல் உரிமைக்காகவும் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காகவும் போராடி மரணித்த வீரச்சாவடைந்த எங்களுடைய மாவீரர்களை இந்த இடத்தில் நான் நினைவு கூற வேண்டும். உண்மையிலே எங்களுடைய மாவீரர்கள், எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் 78ஆம் ஆண்டிலே அவங்களுடைய கையிலே இருந்த பேனாவை பறித்து அவங்களுடைய கையிலே ஆயுதங்கள் வழங்கப்பட்டது. நீண்ட காலமாக 48ஆம் ஆண்டிலே இருந்து எங்களுடைய அரசியல் உரிமைக்காக அரசியல் பேச்சுவார்த்தையுடன் போராடி பெரும்பான்மை சமூகத்தினர் அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்டதுக்கு பின்புதான் அவருடைய கையிலே இருந்த பேனாவை பறித்து அவங்களுடைய கையிலே ஆயுதம் வழங்கப்பட்டது. அவங்களை எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள். எதிர்வரும் காலங்களிலே ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், 75வது சுதந்திர தினத்துக்கு முன்பு தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை வழங்குவோம் என்று. நாங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு விக்ரமசிங்க சம்பந்தன் ஒப்பந்தத்தை நீங்கள் செய்து அந்த விக்ரமசிங்க சம்பந்தன் ஒப்பந்தத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான அரசியல் தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்றதை இந்த இடத்தில் சொல்றோம். களுத்துறை தெற்கில் சில காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரின் விசேட அதிரடி படையினரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 1298 போதை மாத்திரைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடிதம் மற்றும் விஞ்ஞான பாடங்கள் தொடர்பான பயிற்சி வகுப்புகளை நடத்துபவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சந்தேக நபர் களுத்துறையில் உள்ள வீடொன்றில் வாடகை அடிப்படையில் வசித்து வருவதுடன் மாவனிலையில் நிரந்தர பதிவிடமாக உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக களுத்துறை தெற்கு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள பல பாடசாலைகளின் ஆசிரியர்கள் புடவைக்கு பதிலாக வேறு வசதியான ஆடைகளை அணிந்து இன்று பாடசாலைக்கு வருகை தந்துள்ளம் இத்தொடர்பில் அறிய கிடைத்துள்ளது. தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் புடவை அணிவதற்கு அதிக செலவாவதன் காரணமாக வேறு உடைகள் அணிவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இவ்விடயம் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறும் பொழுது, எந்தவொரு ஆசிரியர் சங்கத்தினதும் அழுத்தத்தினால் ஆசிரியர்கள் குறித்த தீர்மானத்தை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். பொது நிர்வாகம் தொடர்பான 5/2022 சுற்றறிக்கையின் பிரகாரம் ஆசிரியர்களின் ஆடை உரிமைக்கு அமைவாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் உடையான புடவையை மாற்றுவது தொடர்பில் தாம் எவ்வித தீர்மானத்தையும் எடுக்கப்போவதில்லை என கல்வி அமைச்சர் சுசல் பிரேமஜெயந்த் அண்மையில் நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் முன்னெடுக்கப்படும் வேட்டத்திட்டத்தால் பயிர் நிலங்கள் உவர் நிலங்களாக மாறும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் அமைக்கப்பட உள்ள தனியார் வீடமைப்பு தொகுதியால் அருகிலுள்ள வயல் நிலங்கள் உவர் நிலங்களாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் சுமார் 70 குடியிருப்புகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அப்பிரதேச மக்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அந்த பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கையில், சுமார் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட உள்ள குறித்த வீட்டுத் தொகுதிக்கான வீதியானது உவர்நீர் தடுப்பணைக்கு அருகாமையில் சுமார் 2 அடி ஆழத்தில் மண் தோண்டப்பட்டு வீதியின் அருகே அமைக்கப்படுகிறது. பாரிய நிதி செலவில் அமைக்கப்பட உள்ள குடியிருப்பு திட்டத்திற்கு செல்லும் வீதிக்கு அருகில் உள்ள தடுப்பணையின் கீழ்ப்பகுதியிலிருந்து பெறப்படும் மண்ணே தடுப்பணைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு தடுப்பணையின் அருகில்
மண்ணகழ்வு இடம்பெறுவதால் கடலில் உள்வரும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் வயல் நிலங்களும் உவர் நீராகிவிடும். குறித்த பகுதியில் நெற்பயிர் செய்யை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வரும் குடும்பங்கள் முழுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமில்லாமல் குறித்த புதிய குடியிருப்பு தொகுதியில் 4 மேற்பட்ட ஆழ்துளை குழாய் கிணறுகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிய கிடைக்கும் நிலையில் குறித்த பகுதி முழுமையாக உவர்நீராக மாறும் சூழலும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் குறித்த திட்டத்திற்காக அந்த பகுதியில் இருந்து பனைமரங்கள் வெட்டப்பட்டு இரவோடு இரவாக எரியூட்டப்பட்டது. ஆகவே வயல் நிலங்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படாமல் குறித்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். மட்டக்களப்பு கிரான்குளம் பகுதியில் டெலிகாம் வயர்களை திருடும் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிரான்குளம் பகுதியில் டெலிகாம் இணைப்பிற்கு செல்லும் கம்பிகளை எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் பதிவானதைத் தொடர்ந்து இந்த கோரிக்கையினை அப்பகுதி மக்கள் விடுத்துள்ளனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதேச சபை உறுப்பினரான கந்தசாமி என்பவர் இவ்வாறு டெலிகாம் கம்பிகளை திருடும் செயற்பாடு குறித்து சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. குறித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணிக்க கற்களை தேடும் நோக்கில் சுரங்கத்தை வெட்டி கொண்டிருந்த ஒருவர் சுரங்கத்தில் மண்குவியில் சரிந்து விழுந்ததில் உயிரிழந்தார். வெவல்வத்த தெமோதர பிரதேசத்தில் கபுகஸ்தான தோட்டத்திற்கு சொந்தமான காணியில் நேற்று பிற்பகல் குறைந்த நபர் அகழ்வு செய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ரட்னபுரி கல்லவில்ல பிரதேசத்தில் வசிக்கும் 58 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுரங்கத்தில் 8 ஆழத்தில் குழியொன்றை தூண்டிய போது மண்குவியில் ஒன்று அவர் மீது விழுந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் கல்லின வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது குறித்த நபர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெவல்வத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 44 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலநடுக்கத்தினால் குறைந்தது 300 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ரிக்டர் அளவுகோலில் 5.6 மேக்னியூட் அலகாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்துக்கு சவால் விடும் சாணக்கியன், நினைவேந்தலங்களின் உரிமை. மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்த கணித ஆசிரியர். புடவைக்கு பதில் வேறு ஆடைகளுடன் பாடசாலைக்கு வருகை தந்த ஆசிரியர்கள். உவர் நிலங்களாக மாறும் அபாயத்தில் யாழ் வயல்கள், மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் திருட்டு அம்பலம், வெளியான காணொளி காட்சி. மாணிக்க கற்களை தேடி சுரங்கம் வெட்டியவருக்கு நேர்ந்த அவலம். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம், உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தமிழாரம் செய்திகள். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.தமிழாரம்.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.